அதற்காக தான் சில நடிகர்கள் ஒட்டுமொத்த விஷயத்தின் திசை திருப்பதற்காக இந்த சினிமோட்டோகிராஃபி ஆக்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நீ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குரல் கொடுத்தியா? நீ எந்த பிரச்சனையில பங்கேற்றிருக்க? நான் கேட்கிறேன் உன்னை பார்த்து. படிச்சுட்டு எல்லாரும் விவசாயத்துக்கு போங்க. நீ ஏன் ராஜா போல? நீ ஏன் விவசாயத்துக்கு போல? உன் குடும்பம் என்ன பண்ணுறது? ஸ்கிரீனை போட்டுட்டு என்னத்தையாவது வாய்க்கு வந்து அடிச்சு விடுற. ஆனா நீ ஏன் வந்து ராணுவ வீரர்களை பத்தி பேசுற? ராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லையில நிக்கிறாங்க, குண்டடி பட்டு இறந்து போறாங்க, எல்லாரும் ராணுவத்துக்கு போகணும்னு நீ கருத்து சொல்றீல. இப்ப வந்து உன்னைய பார்த்து நீ வந்து ஏசி ரூம்குள்ள இருக்க, நீ வந்து ஸ்கிரீனை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, இல்லைன்னா நீ போய் குண்டடி பட்டு செத்து போவோம் அப்படின்னு உனக்கு வந்து கொஸ்டின் கேட்டானா? கிறிஸ்தவ மதமாற்றம் இயக்கங்கள் மூலமாக பெரிய அளவு ஃபண்ட் கொடுக்கப்படுது, குறியீட்டின் மூலமாக இல்லாட்டி மறைமுகமாக இங்கே அவங்களுக்கு தேவையான கருத்தை மக்கள் மத்தியில் திணிக்கும் வேலை நடக்குது. போடுற வீடியோல என்னெல்லாம் பொய் பித்தலாட்டம் உரியோ அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுதான் எங்களுடைய வேலை. ஆரம்பிக்கலாமா? சின்ன கேள்விக்கு உங்களை வரவேற்கின்றேன். நீட் தேர்வை ரத்து செய்வீங்கன்னாரு, வந்ததுக்கு அப்புறம் அதுவும் செய்யவே இல்லை. திமுக அரசுனால நீட் தேர்வை ரத்து செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலையும் ஒரு நையாண்டி நக்கல் பண்றதுக்காக தான் இப்படி பேசியிருக்காரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீட் தேர்வு வந்து தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அதனுடைய ஒரு கட்டமாக தான் ஏ கே ராஜன் அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு நீட் தேர்வுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பெற்றோர்கள்லாம் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு அந்த கமிட்டியை அமைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த கமிட்டியை வந்து அமைச்சதே தப்பு, இந்த கமிட்டியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய கரு நாகராஜன் நீட்டுக்கு ஆதரவாக என்ன செஞ்சார் அப்படின்னா கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்தாரு. அதில் அவர் என்ன காரணம் சொல்லியிருந்தார் அப்படின்னா தகுதி இல்லாதவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரண மாணவர்கள்லாம் நீட் எக்ஸாம் இல்லைன்னா மருத்துவர் ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அண்ணன் தகுதியை பற்றி பேசுறீங்க, அண்ணனோட தகுதி என்ன? 10th+2 சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் உங்கள் மனசு இருக்கு பாருங்க, நீட் தேர்வு வந்து இங்கே நடைமுறைப்படுத்தணும் உங்களுடைய மனசு இருக்க. அதனால தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவர் போட்டி போட்டார். போட்டி போடும்போது சுயேட்சை வேட்பாளர் டிடிவி தினகரன் 60,000, 70,000, 80,000 ஓட்டுன்னு போய்கிட்டு இருக்கும்போது தலைவர் 600 ஓட்டு, 700 ஓட்டுன்னு வாங்கிட்டு இருந்தாப்புல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டாவிட கீழே போய் பின்னடைவு ஆனனால பூத்தை விட்டே வெளியில் வந்துட்டு பேட்டி கொடுத்தாரு. டிடிவி தினகரன் அங்கே காசு கொடுத்தாரு, இங்கே காசு கொடுத்தாரு, எங்கள் வீட்டில் கூட காசு கொடுத்தாரு. அப்படி இப்படிலாம் உளறிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போனவர் தான் இந்த கரு நாகராஜன். அதான் தமிழக மக்களுக்கு தெரியும் யார் யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது சினிமாட்டோகிராஃபி பில்லு 2021 அப்படிங்கிற ஒரு மசோதா வந்திருக்கு. இந்த மசோதா திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கமல்ஹாசன், வெற்றிமாறன், பாரஞ்சித், சூர்யா இப்படி எல்லாருமே அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஆனால் இந்த பிஜேபிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே தான் செம்ம காண்டு. சூர்யா நீட் எக்ஸாமுக்கு எதிராக பேசுகிறாரு, சினிமாட்டோகிராஃபி பில்லுக்கு எதிராக பேசுறாரு, மொத்தத்திலேயே சூர்யா வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டன தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. நம்ம அண்ணன் மாரிதாஸ் இருக்கார்ல, அவர் இந்த சினிமாட்டோகிராஃபி பில்ல ஆதரவா பேசியிருந்தாரு. சரி, அதை பத்தி ஆதரவா பேசின அவர் வழக்கம் போல கிறிஸ்தவ கைக்கூலிகளு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு குண்டக மண்டக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம மாரிதாஸை பார்த்து சில கேள்விகளை கேட்போம், அதுக்கு முடிஞ்சா அவர் பதில் சொல்லட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்துடும். இப்போ நார்மலா ஒரு படம் வெளியிடுறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டில் அதை திரையிடுவாங்க. சென்சார் போர்டில் அது எந்த அளவுக்கு இருக்கு, சில கருத்துக்கள் வந்து அரசுக்கு எதிராக இருக்கா, அதே மாதிரி வந்து தேசத்துக்கு எதிரான சில கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்டில் யூ சர்டிஃபிகேட் இல்லை யூ/ஏ சர்டிஃபிகேட் இப்படி பல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சீனை கட் பண்ண போகும்போது அந்த படமே மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும், அந்த படமே ஓட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபிலிம் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூனல் இருக்குது, ஒரு தீர்ப்பாயத்துக்கு போய் அவங்க அங்கே முறையிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க இப்போ அவங்க சைடு நியாயம் இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த படத்தை வந்து ரீட்டைன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியிடுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் ட்ரிபியூனலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை சென்சார் போர்டில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு கொண்டு வந்தனால
தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டுக்கு போனால் பல நாட்கள் பல வருஷங்கள் கூட ஆயிடலாம். இதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப அப்செட்லேயே இருந்தாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபி பில்லையும் இப்போ வந்து அமல்படுத்திட்டாங்க. அந்த பில்லில் சில சாதகமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அது மாதிரி நடிகர்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சென்சார் போர்டில் ஒரு படம் கிளியர் ஆகி திரைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து யாருனாலையும் தடுத்துட முடியாது. ஆனால் இந்த பில்லில் புதுசாக வந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டில் கிளியர் ஆகி ஒரு படம் ஓடினாலுமே மத்திய அரசாங்கம் நினச்சிச்சு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நினச்சா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த படத்தை தடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு சூப்பர் சென்சாராக இதில் செயல்படுது அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நடிகர்லாம் சொல்றாரு, படிச்சுட்டு எல்லாரும் விவசாயத்துக்கு போங்க, நீ ஏன் ராஜா போல, நீ ஏன் விவசாயத்துக்கு போல, குடும்பம் என்ன பண்ணுறாங்க. இங்க எல்லாமே உணர்வுகள் ரீதியா மக்களை தூண்டி, முக்கியமாக மாணவர்களும் இளைஞர்களும் தூண்டி விட்டுட்டு தெரியணும். இப்ப மாரி என்ன யார பேசுறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைமுகமா சூர்யாவையும் கார்த்தியையும் பத்தி பேசுறாப்ல. அதுல என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு வந்து படத்துல பேசுறாங்க. இவங்களுடைய தொழில் என்ன, இவங்க குடும்பத்தோட தொழில் என்ன, இளைஞர்களுடைய உணர்ச்சியை வந்து தூண்டி விடுறாங்க, உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி மாரி என்ன பேசுறாப்ல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மாரி என்ன பார்த்து, அண்ணா நீ எங்க இருக்க, நீ ஏசி ரூம்ல உட்காந்து அதே மாதிரி பாத்தீனா ஸ்கிரீனை போட்டுட்டு என்னதையாவது வாய்க்கு வந்து அடிச்சு விடுற, ஆனா நீ ஏன் வந்து ராணுவ வீரர்களை பத்தி பேசுற, ராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லையில நிக்கிறாங்க, குண்டடி பட்டு இறந்து போறாங்க, எல்லாரும் ராணுவத்துக்கு போகணும்னு நீ கருத்து சொல்றீல, இப்ப வந்து உன்னைய பார்த்து நீ வந்து ஏசி ரூம்குள்ள இருக்க, நீ வந்து ஸ்கிரீனை போட்டு இது பண்ணிட்டு இருக்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, இல்லைன்னா நீ போய் குண்டடி போட்டு செத்து போவ அப்படின்னு உனக்கு வந்து கொஸ்டின் கேட்டானா, முட்டாள்தனமா ஏண்டா பேசுறேன்னு கேப்பே கேட்க மாட்டியா. அதே மாதிரிதான் திரைப்படத்துறையில இருக்கிறவங்க எந்த கருத்தை வேணாலும் பேசலாம், நல்ல கருத்தா இருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா பங்கேற்றிருக்க நான் கேட்கிறேன் உன்னை பார்த்து, அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவி நீட் தேர்வு பிரச்சனைனால தற்கொலை பண்ணி இறந்து போனான். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே உண்மையிலே அனுதாபங்களை தெரிவிச்சாங்க, நிதியுதவி பண்ணாங்க. நடிகர் விஜய் வந்து ஒருபடி மேலே போய் அந்த ஃபேமிலியை போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பணம்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. அந்த நேரத்தில் மாரிதாஸ் நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதாவுக்கு யார் பணம் கொடுத்தா, அனிதா வந்து எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடிஞ்சு, ஒரு ஏழை மாணவி எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, அவருக்கு யார் ஃபண்டு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்டை நீ தேடிக்கிட்டு தெரிஞ்ச. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பிரச்சனை நடந்துச்சு, ஸ்டெர்லைட் பிரச்சனை, எல்லா மக்களும் களத்தில் இறங்கி போராடினாங்க. இங்கே இருக்கக்கூடிய நடிகர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க, மக்களுடைய பிரச்சனைக்கு மக்களுக்காக ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போராட்டத்துல நடந்த மக்களை, போராட்டம் நடத்தின மக்களை பார்த்து இவங்க எல்லாம் வந்து ஒரு அர்பன் நக்சலைட், இவங்களுக்கு வந்து மாவோயிஸ்டின் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு வீடியோ போட்ட, துப்பாக்கி சூட நியாயப்படுத்தின, இப்படி ஒன்னு ரெண்டு பிரச்சனையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் நின்றா, நீ அந்த மக்களுக்கு எதிராக தான் நீ பேசியிருக்க, அந்த மக்களுக்கு எதிராக பொய்யும் புரட்டுமா தான் நீ பேசியிருக்க, வெறுப்பு கருத்துக்களை தவிர நீ என்ன பண்ணிருக்க, நீ எந்த போராட்டத்தில் போய் கலந்துருக்க. இப்ப நான் நடிகர்கள் வந்து போராட்டத்தில் பங்கேற்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றேன், நீ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் பங்கேற்றேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையை நீ சொல்லி பார்ப்போம். இப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே பெரும்பாலும் ஆதரவு கொடுத்தாங்க, நீ என்ன பண்ண, நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில இறங்கி போராட்டம் பண்ண, மக்களுக்கு ஆதரவா ஒரு களத்தில் நின்றேன்னு ஒரு விஷயத்தை நீ காட்டி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு பெரும்பாலுமே கிறிஸ்தவ மதமாற்றம் இயக்கங்கள் மூலமாக பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்கப்படுது, குறியீட்டின் மூலமாக இல்லாட்டி மறைமுகமாக இங்கே அவங்களுக்கு தேவையான கருத்தை மக்கள் மத்தியில் திணிக்கும் வேலை நடக்குது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 10 வருஷமா அதிகரிச்சுட்டே வருது. இப்போ பாருங்க,
இவர் பேசுறது சினிமாட்டோகிராஃபி பில்லை பற்றி, ஆனால் அதுலேயும் கிறிஸ்தவ கைக்கூலிகள், கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல் ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கிறிஸ்தவர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற, உனக்கு தெரிஞ்சது எல்லாமே மாறி என்ன, ஒன்று கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை வச்சு தான் நீ வந்து புழப்ப ஓட்டுற, ஏன்னா ஒழுங்காக ஒன்றா இருக்கிற நாட்டில் எல்லோரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்காம வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுற, இன்னொன்று நீ ரொம்ப சிறப்பாக பண்ணுவேன், பிபிடியை போட்டு இல்லாத பொல்லாத பொய்களெல்லாம் சொல்லுவேன், அதை வந்து உண்மைன்னு இந்த பிபிடி போட்டுட்டானே, அப்போ இதில் வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு நம்புகிற ஒரு கூட்டம் உன் பின்னாடி உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. சரிண்ணா, நீ இதே மாதிரி ஏதாவது கதை கட்டி விடு, இனிமேல் நீ வீடியோ போட தான் போகிற, நீ போடுற வீடியோவில் என்னெல்லாம் பொய் பித்தலாட்டம் உரியோ அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது தான் எங்களுடைய வேலை. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் உடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மாரிதாஸுங்கிற புழுவு மூட்டையை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.